ஹாய் பாஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இ காமர்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி ஐடியா இல்லாத உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் இ காமர்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஈபே, ஸ்னாப்டீல் இப்படி நிறைய இ காமர்ஸ் வெப்சைட் இருக்குது. அதில் டாப் இ காமர்ஸ் சைட் அப்படின்னு சொல்ல போனாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அமேசான். அமேசானுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாமே வரும். பட் இதில் வந்து இந்த இ காமர்ஸில் வந்து நம்ம வந்து பொருள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஸோ அதை பற்றின சின்ன டீட்டெயில் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட் பார்ப்போம். ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணலாம், பட் அந்த சேல் பண்ணுறது மூலமாக குறைஞ்சது 50,000 5 lakhs மேலே கூட சம்பாதிக்க முடியும் ஃபர் மந்த்து. பட் அதுக்கான ஃபுல் டீட்டெயில், அது எப்படின்ற ஒரு ஐடியா எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு ஃப்ளிப்கார்ட் செல்லர் அப்படின்னா டைப் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் வந்து seller.flipkart.com சொல்லிட்டு வரும். இந்த வெப்சைட் தான். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் காமிக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல்லராகிறதுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. அதெல்லாம் நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை பற்றி நான் வீடியோஸ் நான் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். வந்து நான் லாகின் பண்ணிட்டேன். என்னோடய டேஷ்போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய சில டேஷ்போர்டு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் வந்து 289 ப்ராடக்ட் வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நான் காட்டுறேன் இதில். நெக்ஸ்ட்டு பேமெண்ட் வந்து ஜூலை 13, 13,853 பெண்டிங்கில் இருக்குது. ஜூலை 13 வந்து அந்த அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன்ஸ் நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா, பட் அதில் இருக்க ப்ராடக்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்படி அமேசானில் அதில் வந்து லிஸ்ட் பண்ணி அதில் சேல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஏரியாவில் ஹோல்சேலாக இல்லை மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரிஞ்சிட மாதிரி இருந்தால் அங்கே இருக்க ப்ராடக்டை வந்து நீங்கள் ஹோல்சேல் பண்ணி அதை நீங்கள் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் வந்து ஒன்றும் சொல்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கான ஐடியாஸ், இது எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட நான் உங்கள்கிட்ட சந்திக்கிறேன். தேங்க்யூ.